ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அமேசிங் ஃபேக்ட் சேனல். நான் உங்க அறிவு. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வெப்சைட்டை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்க வீடியோ கீழே இருக்கிற ரெட் ஆர் பிளாக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற ஒரு ஒரு அப்டேட்டும் உங்களுக்கு கூட வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு யூடியூப் நீங்க கிரியேட்டரா இருக்க பட்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட். இதுக்கு யூடியூப்ல மட்டும் இல்லாம நீங்க ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்விட்டர், இந்த மாதிரி எந்த விதமான ஆப்ஷன்ல வந்து நீங்க ஸ்டோரி போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அருமையான வந்து இமேஜஸ் வந்து எப்படி எடிட் பண்ணக்கூடிய ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ஒரு அருமையான வெப்சைட்டை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நீங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணீங்க, உங்களோட ஸ்கிரீன்ல தெரியுற இந்த பர்டிகுலர் வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணீங்க. சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அதில் ரிசல்ட்ல ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இந்த மாதிரியோட இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க நார்மலா வந்து கேன்வா யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய எல்லா விதமான ஃபீச்சர்ஸும் நீங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட் லெஃப்ட் சைட் கார்னர்ல வந்து தம்ப் லைன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து பாக்கிறீங்க அப்படின்னா நான் வந்து யூடியூப் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஷோ பண்ணி வச்சிருக்கேன். இங்க மேல இருக்க டிக்க வந்து எடுத்து விட்டீங்க அப்படின்னா இதுல வந்து எல்லா விதமான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மேட் பண்ணிக்கிற முடியும். கம்ப்ளைண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து புக்கோட இன்டர்ஃபேஸா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த விதமான இமேஜ் வந்து நீங்க எடிட் பண்ணணும் அப்படின்னு விரும்பினீங்கனாலும் எல்லா விதமான இமேஜஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு யூடியூப்ல வந்து கம்ப்ளைண்ட் எடிட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்துட்டு உங்களுக்கு எந்த விதமான இமேஜ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்துட்டு இப்போ வந்து எடிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எடிட்டிங் ஆப்ஷன் ஓப்பன் ஆயிரும். இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு நம்ம கம்ப்ளைண்ட் எடிட் பண்ணுவோம். ஹவு டு மேக் கீழே இருக்க ஆப்ஷன்ல யூடியூப் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு சான்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகா வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து மேலே தொட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் வந்து இதாகிடும். இப்போ வந்து இதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த கார்னரில் இருக்க ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது மூலியமாக இதோட இதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து மாற்றிக்கிற முடியும். அதே மாதிரி இதில் வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் ஆட் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா கீழே வந்து டெக்ஸ்ட் ஆப்ஷனில் வந்துட்டு டெக்ஸ்ட் ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் உங்களுக்கு வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணணும்னா நீங்கள் வந்து எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஐகான்ஸ் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு விரும்புறீங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து பார்த்தீங்க பலதரப்பட்ட ஐகான்ஸ் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. இந்த ஐகான்ஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்களோட யூடியூப்ல வந்துட்டு இல்லை நீங்கள் பேக் பேக்கக்கூடிய இமேஜஸில் வந்து எங்கே வேணாலும் நீங்கள் வந்து வச்சுக்கிற முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு உங்கள்கிட்ட ஓனாக இருக்க இமேஜ் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ரீசைஸ்லேருந்து கலர்லேருந்து இருக்க எல்லா விதமான ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏழு வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டெம்ப்ளேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்குரிய டைட்டில் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இது மூலியமாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நீங்கள் வந்து கலர் சேஞ்சஸாக இருக்கட்டும், இல்லை ஃபான் மேக்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டகாசமாக வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே மேக் பண்ணிக்கிற முடியும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து கலர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கேயே வந்து கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபாண்ட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு விரும்புறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபாண்ட்டை வந்து மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து எக்கச்சக்கமான ஃபாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த ஃபாண்ட்ஸ் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மேக் பண்ணிக்கிற முடியும். அது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அழகாக வந்துட்டு உங்களோட மேக்கிங் வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணிக்கிற முடியும். இதில் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் நீங்கள் வந்து ஓரளவுக்கு வந்துட்டு நீங்கள் என்னென்ன இமேஜஸ் வந்து நீங்கள் எடிட் பண்ணுறீங்க அப்படின்றது வந்து ஈஸியாக வந்து கொடுத்துக்கலாம். இதோட சைஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்க ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சைஸை குறைக்கிறது வந்து ஈஸியாக வந்து இங்கேயே வந்து குறைச்சிக்கிற முடியும். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன்லையும் இருக்கட்டும், இல்லை லேப்டாப்பில் இருக்கட்டும், எதில் வந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த மேக்கிங் சாஃப்ட்வேரில் வந்துட்டு அழகாக வந்து உங்களால் எடிட் பண்ணிக்கிற முடியும். இப்போ நீங்கள் எடிட் பண்ணது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இதில் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து எடிட் பண்ணி முடிச்சுனா மேலே இருக்க டவுன்லோடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சைஸை வந்து மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். அப்படின்னா டேரெக்டாக டவுன்லோடு அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே டேரெக்டாக வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ஆப்ஷன்ஸ் வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ லைக் கொடுங்க. இது போல மேலும் மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.